வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிக்கு டாக் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்கதைகள் படத்தில் நரிக்குட்டி அப்படின்ற ஒரு கேரக்டரை ஒருத்தர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யாருடா அது, ரொம்ப புதுசாக வித்தியாசமாக இருக்காரு, வாய்ஸுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த உடம்புக்கு, அந்த வாய்ஸ், அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. பல கேள்விகள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரை படத்தில் பார்த்த உடனே எனக்கு வந்து, உங்களில் யார் எடுத்த பிரபுதேவா சீசன் டூவில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கார், ஜாஃபர் சாதிக் அப்படின்ட்டு, அவராக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. சரி டப்புன்னு இன்றைக்கி கூகுளில் போட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா, ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. உடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது அவர் தான் அப்படின்ட்டு. ஜாஃபர் வந்து இஸ் எ வண்டர்ஃபுல் டான்சர், கார்த்திகோட சேர்ந்து ஆடிருந்தார்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதோட அவங்க செட்டில் பார்த்தீங்கன்னா ரின்சன், ஜெயந்த் அப்படின்ட்டு இன்னும் பல அமேசிங் டான்சர்ஸ் இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க ஒரு நல்ல செட்டு, ஸ்டில் தி அஃப்ரெண்ட்ஸ். உடனே இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி பார்த்தபொழுது அவங்களோட நிறைய புகைப்படங்கள் நான் பார்த்தேன். ரின்சன் பார்த்திங்கன்னா தனுஷோட பவர் பாண்டி படத்தில் நடிச்சிருப்பார். அண்ட் ஜெயந்த் வந்து சூப்பர் டீலக்ஸில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த ஒரு டீமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர ஒரு டீம், மீடியா சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு டீம் இது. ஜாஃபர் மட்டும் பெருசாக ஒன்றுமே எங்கேயுமே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். நெட்டில் எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல, பட் அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் பார்த்தா லைக் அவர் நிறைய கொரியோகிராஃபி பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். சினிமாவில் ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசை. அண்ட் அதுக்கப்புறம் அவர் யார் யாருக்கெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா, விஜய், அல்லு அர்ஜுன் அண்ட் ஷாஹித் கபூர். அது தவிர நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு கொரியோகிராஃப் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் பேசின நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. சினிமா விகடனில் தான் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஆக்டிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நிறைய சீன்ஸ் பட்டையை கிளப்பியிருந்தார், ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் சிவன் ஆல்சோ. லைக் இவர் ஆக்டிங் சம்மந்தமாக எதுவும் பண்ணதில்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவும் பண்ணமா எனக்கு தெரியல, பட் மைண்டில் வச்சு இவர் ஆடிஷன் பண்ணி இவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இவரை மோல்ட் பண்ணி இவர்கிட்டருந்து வேலையை வாங்கியிருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. பெஸ்ட் விஷஸ் டு ஜாஃபர். நீங்கள் உங்கள் டான்ஸ்லேயும் சரி, உங்கள் ஆக்டிங்லேயும் சரி, நீங்கள் ஒரு அடுத்த லெவல் போகணும். அண்ட் யூ ஷுட் பி ஹாப்பி. பெஸ்ட் விஷஸ் பிரதர், டேக் கேர். சரா, இட்ஸ் ஹரிபிரசாத் சைனிங் அப் ஃப்ரம் டிக்கு டாக் சேனல்.